பார்த்துட்டு இருக்க பார்க்க போற கிளிப்பு வந்து எனக்கு ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருந்த கிளிப்பு. என்னதுன்னா, ஏன்னா மார்ச் மாசத்துல எங்க ஃபேமிலியில நிறைய அந்த செலிப்ரேஷன்ஸ் நடக்கும். என் பர்த்டே வந்துச்சு, என் கசின் பர்த்டே வந்துச்சு, என் தாத்தா பர்த்டே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. அதனால நாங்க வந்து இந்த நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நிறைய ஃபண்ட் வராத ஒரு பிளைண்ட் ஆர்ஃபனேஜ்க்கு நாங்க வந்து டொனேட் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு நாங்க அங்க போகும்போது இவர் பேர் செந்திலன்னா, இவங்க வந்து நீங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டூல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் நல்லாவே ரொம்ப நல்லா பாடியிருந்தாரு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நடத்துறது தாமஸ் அப்படின்றவர் தான். அவரும் வந்து ஒரு பிளைண்டா தான் இருந்தாரு. ஆனா வந்து எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. அங்க வந்து பெரியவங்க இருந்தாங்க, 100க்கும் மேற்பட்ட இவங்க இருந்தாங்க. சோ மோக்ஷிதா, நம்ம அன்னைக்கு அங்க போகும்போது நீ அந்த இடத்துல என்ன பார்த்த? நிறைய பேர் கண்ணு தெரியாம கூட இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களாம் எவ்வளவு பசங்களும் இருந்தாங்க, பெரிய பசங்களும் இருந்தாங்க. நம்மளாம் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு தெரிய வந்துச்சு. நிறைய பேர் பார்த்துருப்போம், டொனேட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து நிறைய ஃபண்டு வர இடத்துல தான் டொனேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன இடத்துல இருக்கிற அந்த ஃபண்டு கம்மியாக வர்றது, டொனேஷன் கம்மியாக வர இடத்துக்கெலாம் அவ்வளோவா பண்ண மாட்டாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி யார்கிட்ட டொனேட் பண்ணால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப மனசுக்கு நல்லா ஆறுதலாக இருந்துச்சு. ஸோ பாய். ஆசிரியர் கூட அச்சு வைக்கிறோம்.